ஹே டூட்ஸ், ஸோ நீங்கள் நம்மகிட்ட வந்து பிஎம்டபிள்யூ G310 GS BS6 வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பிஎம்டபிள்யூ வந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், கலர் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த G310 GS-ல வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன வந்துட்டுருக்கு, இந்த கடைசியில் அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ பிஎம்டபிள்யூ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ போகும். ஸோ பவேரியன் மோட்டோ ஒர்க்ஸோட அட்வென்ச்சர் டூரர் மிஷின் இப்போ நம்மகிட்ட இருக்குது. அது என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் மிஷின், பிஎம்டபிள்யூட என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் டூரர் மிஷின் தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. பிஎஸ்6 வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தோன்னா, இதில் வந்து ஜிஎஸ்ல வந்து நமக்கு மூணு வேரியன்ட் இருக்குது. மூணு வேரியன்ட் எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் ஆப்ஷன்ஸ் படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இந்த போலார் ஒயிட் வந்து ஒரு வேரியண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷனும், அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஆப்ஷனும் வந்து மூணு கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க. மூணு வேரியன்ட்ஸ், அது மூணு வேரியன்ட் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது உங்களுக்கு. இது ஒரு ப்ரைஸும், அது ரெண்டும் ஒரு ப்ரைஸும் வந்து வருது உங்களுக்கு. நான் அதை வந்து கடைசியில் ப்ரைஸ் சொல்கிறேன். டிவிஎஸ் அப்பாச்சி RR310 கொடுத்துருக்கு, அதே ரைட் பை வேர்த்தாட்டில் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ RR310 வந்து பயங்கரமாக அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுலையும் வந்து பிஎம்டபிள்யூ டிவிஎஸும் வந்து கொலாப் பண்ணி கொண்டு வந்த வண்டி தான் RR310. ஸோ அதே வச்சு தான் வந்து இவங்க பிஎம்டபிள்யூ வந்து இது அட்வென்ச்சர் டூராகவும், இதில் ஒரு நேக்கடு வெர்ஷன் பிஎம்டபிள்யூ G310 R ஒரு நேக்கடு வெர்ஷனும் கொண்டு வந்தாங்க. ஸோ மூணுமே வந்து சேம் இன்ஜின் டெக்னாலஜி, ரிவர்ஸ் இன்க்ளைன் டெக்னாலஜி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் இன்க்ளைன்னா பெருசாக ஒன்று நமக்கு கிடையாது. முன்னாடி எடுக்க வேண்டிய இன்ஜின் ஹெட்ரை வந்து பின்னாடி எடுப்பாங்க, பின்னாடி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து ஏர் இன்டேக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இதை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன சேஞ்சஸ், ரைட் பை வே த்ராட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பைக் வந்து ஸ்லிப்பர் கிளச்லேயே நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், நமக்கு சடனாக வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது டயர் வந்து வாபிளிங்கோ ஸோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறது தான் ஸ்லிப்பர் கிளச். ஸோ சேஃப்டியில் ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி BS4 இதில் வந்து டுவெல் சேனல் ABS தான், அதே சேம் தான் இதில் கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வண்டியோட லைட்ஸ் பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ல ஹெட்லைட் பார்த்தோம்னா நமக்கு ஃபில் எல்இடியாக கொண்டு வந்துட்டாங்க. BS4 ஹாலஜனாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து ஃபில் எல்இடியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டெயில் லைட்டும் நமக்கு வந்து எல்இடி டெயில் லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லைட்ஸ் சேஞ்சஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஓவரால் சேஞ்சஸ், எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி டெயில் லைட்ஸ், அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் பை வை த்ராட்டில் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவான கலர்ஸ், காம்போ கலர்ஸாக கொடுத்துருக்காங்க, டுவல் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க பிஎம்டபிள்யூ. ஸோ மிச்ச பிராண்ட்ஸ்லாம் வந்து 1 இயர் ஆர் 2 இயர் தான் வந்து கிலோமீட்டர் அன்லிமிட் கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுப்பாங்க. பட் பிஎம்டபிள்யூ வந்து அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து அன்லிமிட் கிலோமீட்டர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட் 500 மெம்பர்ஸ் வந்து யார் யார் வந்து அதாவது புக் பண்ணுறோமோ அவங்களுக்கு மட்டும் வந்து 6000 பண்ணி தராங்க. அது மட்டும் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 16000 வந்து அன்லிமிட் கிலோமீட்டர் வாரண்டிக்கு வந்து நம்ம பே பண்ணணும். உங்களுக்கு வந்து RSA அதாவது ரோட் சைட் அசிஸ்டன்ட் வந்து ஒரு சர்டன் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து அந்த மந்த் வந்து தாண்டிடுச்சு, அதை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அது அடுத்து வந்து நீங்கள் அது பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து பைக் வந்து டிசைன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, வண்டி எப்படி பில்ட் ஆயிருக்கு, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்ப்போம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்இடி ஹெட்லைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐ கிராப்பிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா நமக்கு பிஎம்டபிள்யூ எல்இடின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு டே டைம் ரன்னிங் லேம், ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மோக் இண்டிகேட்டர்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லைட்லேயும் வந்து லைட் ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக். அது BS4 இருந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஷார்ட் விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலேயும் வந்து GS போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அட்வென்ச்சர் ஃபெண்டர்ஸ் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. போலார் ஒயிட் கலர் வந்து பண்ண மாட்டே இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி ஃபெண்டர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஃபெண்டர்ஸாக இருந்தாலும் பார்க்க வந்து அந்த ஃபெண்டரோட குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. சைஸும் வந்து உங்களுக்கு ஓகேவான சைஸ். ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 110/80 19-inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட இது பார்த்தோம்னா பட்டன்ஸ் வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து MRF மெர்ஜில் டயர்ஸ் வந்து ஸ்டாக்லேயே போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்க் பார்த்தோம்னா நமக்கு வந்து 300mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, பைபரி கேலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து USD ஃபோக்ஸ் அப்சைட் டவுன் ஃபோக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கோல்டு கலர் சஸ்பென்ஷன், இது நமக்கு பார்க்க வந்து பயங்கர அட்ராக்டிவ் இருக்குது. இந்த ஒயிட்டோட இந்த கோல்டு வந்து பயங்கரமாக செட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த செமி ஃபேரிங்ஸில் வந்து பிஎம்டபிள்யூ பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. GS அப்படின்னு கீழே இருக்க 310 வந்து ஆல்ரெடி BS4 இருந்தது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுலேயும் வந்து இதையும் பிளாக் கேசிங் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கேஸ் வந்து முதல் சில்வர் கலரில் வரும், இப்போ வந்து பிளாக் கேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பிஎம்டபிள்யூ பேஜிங், ஸோ பிஎம்டபிள்யூ இது வந்து பிளாக் கலர் கேஸ். அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு வந்து 312cc DOHC சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோ இதோட பவர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 34 PHP வந்து 9500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தோம்னா 28 Nm டார்க் வந்து 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு 300cc வந்து கரெக்டான பவர் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் ஃபுட்பெக்ஸ் குவாலிட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து சேம் BS4 தான், ஃபுட்பெக்ஸ் குவாலிட்டி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் பில்லியனோட ஃபுட்பெக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து அலுமினியம் ஃபினிஷ் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து கேஸ்ட் அலுமினியம் டுவெல் சிங்காம் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்க்ளைன் டெக்னாலஜினு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன் டெக்னாலஜி. நார்மல் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்ஜினோட ஹெட்டை வந்து வெளியெடுப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் இன்க்ளைனால ரிவர்ஸில் எடுத்துருக்காங்க. ரிவர்ஸில் எடுத்து உங்களுக்கு இந்த சைட் கனெக்ஷன் வந்து ஸோ அப்படியே இங்கே வந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் கேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு G310 GS, G310 RR310 எல்லாத்துலேயும் சேம் எக்ஸாஸ்ட் ஸ்கேன் தான், இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அது எக்ஸாஸ்ட் ஸ்கேன் வந்து ப்ரொடெக்டர், உங்களுக்கு வந்து சில்வர் ஃபினிஷில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து இப்போ வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ BS4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் லவுடராக தான் இருக்குன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ BS4 கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க டிஸ்க் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 240mm வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பைபரி கேலிபர்ஸ் தான். உங்களுக்கு வந்து இதில் டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இதில் இந்த ரியர் டயர் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 150/70 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 17-inch அளவில், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 19-inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியரோட டெய்ல் லைட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரிஃப்ளெக்டாக, ஸோ இங்கே வந்து நம்பர் பிளேட் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாரி கார்டு. ஸோ பயங்கரமான பெரிய சாரி கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டயரே ஃபுல் டயரையும் கவர் பண்ணுற அளவுக்கு பெரிய சாரி கார்டு தான். இந்த பைக்கோட ரியர் டெய்ல் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சேட்டலைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 835mm வந்து கொடுத்துருவோம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டான பைக் தான். உங்களுக்கு வந்து ஒரு 5.5 feet அபோவ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து சிங்கிள் சீட்டு, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் டூர்ன்றது வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சீட் கம்ஃபர்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரியர் கேரியர், உங்களுக்கு வந்து லக்கேஜ் கேரி பண்ணி போகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆஃப்டர் மார்க்கில் எதுவும் எந்த கேரியர்ஸும் வந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஸ்டாக்லேயே உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான நல்ல வெயிட் கேரி பண்ணி போகிற அளவுக்கு தான் வந்து இந்த கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தோன்னா நமக்கு அதே மாதிரி தான் சாரி கார்டு, ஃபுட் பேக்ஸ், இது வந்து 6-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சைடு இன்ஜின் கேசிங்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் தான். இதுலேயும் BMW உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக ஃப்ரண்ட் லுக். அண்ட் சைட் ஃபேரிங்ஸ் பார்த்தோன்னா நமக்கு அந்த சைடில் இருக்க மாதிரி இந்த சீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிச்சஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வந்து ஹை பீம், ஃபாஸ்ட் சுவிட்ச், இதெல்லாமே ஒரே சுவிட்சில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸோ அதுக்கப்புறம் சுவிச்சஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இதில் வந்து மூணு இருக்குது. இது வந்து ஹை பீம், ரெண்டு மேலேயும் கீழே இருக்க எல்இடி வந்து எரியும். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கு அடுத்தது வந்து மேலே இருக்க எல்இடி மட்டும் எரியும். இது வந்து உங்களுக்கு டே டைம் ரன்னிங்கில் மட்டும் எரியும். ஸோ அதுக்கு தான் வந்து இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ் லைட்டு. உங்களுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லி இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து நாலு டைப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹார்ன் செட்டப்பு, பயங்கர லவுடாக இருக்கு ஹார்ன். ஸோ அடுத்து வந்து இந்த லைட் வெயிட் ஹேண்டில் பார், இதுலேயும் வந்து உங்களுக்கு BMW பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கீ பார்த்தோன்னா உங்களுக்கு, ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கோட கீ உங்களுக்கு. இதுதான் கில் சுவிச், இது வந்து நமக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன். இந்த ஹேண்ட் கிரிப்போட கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரியர் பிரேக்ஸோட அட்ஜஸ்டபிள் லீவர் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஓவராலாகவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கன்சோல் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இதில் வந்து உங்களுக்கு ஹை பீம் இங்கே இருக்குது, டேர்ன் இண்டிகேட்டர்ஸ், லோ ஃபியூல் லெவலு, நியூட்ரல் இண்டிகேட்டரு, ஃபியூல் காஜ் லெவலு, அதுக்கப்புறம் கிலோமீட்டர் பெர் ஹவர் 12,000 RPM வரைக்கும் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், உங்களுக்கு வந்து டைமு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏபிஎஸ் இண்டிகேஷன். இது வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் லிமிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மால் ஃபங்க்ஷன் லேம்ப், லோ பேட்டரி, அதுக்கப்புறம் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் லேம்ப்ஸ். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்பீடு வந்து ஆவரேஜாக 33 km/h போயிருக்கு. அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் செட்டப்பில் போனோம்னா நமக்கு ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ட்ரிப் டூ, ரெண்டு ட்ரிப் மீட்டர், இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் ரேஞ்ச், ஸோ இந்த டேங்க்கில் இருக்க ஃபியூலை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். இன்னும் 229 km வந்து போகலான்றது காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாகவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ ஓவராலே சூப்பராக ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாகவே இதுதான் வந்து இந்த BMW G310 GS BS6 அப்டேட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். சேஞ்சஸில் வந்து நான் வந்து ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இப்போ அது வந்து நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணலாம், டூரிங் பண்ணலாம், சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணலாம். ஸோ சிட்டிக்குள்ள அந்த அளவுக்கு ரைட் பண்ண முடியாது. மிச்சப்படி வந்து டூரிங்க்கும் ஆஃப் ரோடிங்க்கும் வந்து சூப்பரான பைக்ஸ் வாங்க. ஒரு சில ரோட்ஸில் இந்த மாதிரி கிளச் இருந்தால் ஓகே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து அட்ஜஸ்டபிளும் அதே மாதிரி கிளச்சும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க இதில். இதுதான் வந்து ஓவராலாக சேஞ்சஸ். நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸ் இப்போ போயிடும். ஸோ ப்ரைஸ் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து மூணு வேரியன்ட் சொல்லி, இந்த மூணு வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த போலார் ஒயிட் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேரியன்ட். இதோட ப்ரைஸ் வந்து 342,000 ஆன்ரோடு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ், அதாவது இந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 349,000 ஆன்ரோடு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லோ கலரும் உங்களுக்கு வந்து 349,000. அது ரெண்டுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான். இது மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி, இந்த போலார் ஒயிட் மட்டும். ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து அதில் வந்து ரெட் கலரில் இருக்கும், ரெட் கலர் ஃப்ரேம் இருக்கும். இதில் எல்லாமே பிளாக் கலர் ஃப்ரேம், பிளாக் கலர் அலாய் தான். பட் ஆரில் தான் வந்து உங்களுக்கு அலாயும் ரெட் கலரில் வரும். பட் ஜிஎஸில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் ரெட் கலர், அலாய் வந்து பிளாக் தான். ஸோ இதுதான் வந்து ஓரளவு ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பார்த்துட்டீங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் வந்து 50,000 வந்து BMW பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்.
ஸோ ஓகே உங்களுக்கு 50,000 வரைக்கும் வந்து பிஎம்டபிள்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேடிஎம் அட்வென்ச்சர் 390 தான் காம்படிட்டர். டேரக்ட் காம்படிட்டர்னால உங்களுக்கு கேடிஎம்மா பிஎம்டபிள்யூ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சில பேர் வந்து கேடிஎம் போவாங்க, சில பேர் வந்து பிஎம்டபிள்யூ பேஜிங்காகவே அதாவது பிஎம்டபிள்யூ பிராண்டுக்காகவே பைக் வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சேம் ப்ரைஸில் உங்களுக்கு வரனால ஆப்போசிட் டு ஆப்போசிட் காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க. இதுதான் வந்து பிஎம்டபிள்யூ சைட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன்ல. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்னால உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து மொதல் கேடிஎம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிஎம்டபிள்யூ வந்து ரொம்ப ப்ரைஸ் ஹையாக இருக்கும் மார்க்கெட்டில். பட் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ் வந்து. அடுத்து வந்து இந்த மாதிரி மைலேஜ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து 25-28 தரும். ஸோ ஹைவேஸ் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 30 அரௌண்ட் தரும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஓகேவான மைலேஜ் தான், ஒரு 300 cc உங்களுக்கு வந்து அரௌண்ட் 30 தராது, ஒரு நல்ல மைலேஜ். ஃபியூல் எஃபிஷியன்சி ஓகே, நமக்கு இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இருக்குது, ஆல்ரெடி BS4லையும் இதில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 170 அரௌண்ட், அதாவது 172-175 அரௌண்ட் வந்து உங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஓரளவு சொல்ல வந்து எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நான் இது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க, நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் BMW எக்ஸ்க்ளூசிவ் மதுரை. ஸோ திஸ் இஸ் யோகி ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆட்டோமொபைல் ரிவ்யூ இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.